ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டபிள்யூடி சேனல். டபிள்யூ சேனலுக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே புதுசாக என்ன வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அண்டு வந்து இன்றைக்கி என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரப்போகிறேன். என்ன அப்படின்னா கடல் வேற கடல் பேர் வேற அப்படின்றத தான் வந்து சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு வந்து கடல் பேர் எப்படி யூஸ் பண்ணோம், கடல்னா என்ன அப்படின்னு தெரியல. கடல்னா அப்படின்னா ஒரு லைக் எப்படி ஒரு திங்கை வந்து தடை கொடுக்கறது, ஓகேங்களா, இல்லை தட்டி விடுறது, ஸோ அந்த மாதிரி தான் வந்து கடல். ஸோ இப்போ கடல் பேர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கடல் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு இருக்குது, ஈவிலு, பிங்கு, நார்மலு. ஸோ இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா நான் வந்து அதை உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஈவில் கடல் பேர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 20 நிமிஷம் தான் இருக்கும், அதாவது இம்ப்ரிண்டிங்க்கு. அண்ட் வந்து பிங்க்கு வந்து உங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நார்மல் வந்து உங்களுக்கு ஃபுட்டு மட்டும்தான் குறைக்கும், அண்ட் வந்து அதுவுமே வந்து உங்களுக்கு ஓரளவு இம்ப்ரிண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இம்ப்ரிண்டிங்க்கு கடல் பேர் உடம்புல வச்சா இம்ப்ரிண்டிங் ஆகாது, அது எப்படின்றது காமிக்கிறேன். இங்கே வாங்க, இப்போ இந்த கிகா குட்டி பார்த்திங்கன்னா நான் மர்ம உலகத்தில் ஏற்றது, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 நிமிஷம் காமிக்குது, அதுக்குள்ளே வந்து ஈவில் கடல் பேர் இருக்குது, ஓகேங்களா. இப்போ இது வந்து ஈவில் கடல் பேர் இல்லாத கிகா. ஸோ 2 கிகா வந்து ட்வின்ஸு ஒரே எக்லேயே பிறந்தது. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 5 நிமிஷம் இருக்குது, 1க்கு 3 நிமிஷம் இருக்குது. என் கையில் 1 கடல் பேர் தான் இருந்தது, அதனால் நான் 1க்கு தான் போட்டேன், இன்னொன்றுக்கு நான் கடல் பேரே போடலை, ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ 3 ஹவர்ஸ் இருக்குது, ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 நிமிஷம் கழித்து நான் இதுக்கு இம்ப்ரிண்டிங் பண்ணணும். அண்ட் இந்த இம்ப்ரிண்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து 6 நிமிஷம் ஆகட்டும், நான் அதுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஒரு கடல் பேர் ஒரு டைனோக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு கடல் பேர் வந்து அதோடய லைஃப் டைம் இருக்கிற வரைக்கும் எல்லா அனிமல்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி வந்து கிகாக்கும் கிரிஃபினுக்கும் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்கும். ஸோ டைம் குறைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 52 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து என்னை விடாமல் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ரெக்வஸ்ட் பண்ணதால் நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் வந்தோன்னே அடித்து கில் பண்ணிட்டேன். ஸோ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க எங்கே போனாலும், கடவுள் மாதிரி என்னை தேடி வந்து நான் என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்குறானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாவி நீயுமா இன்னொருத்தனா 230ங்க, வேறு லெவலு, ஹை லெவலு. சரி எதுக்கும் பரவாயில்ல, இப்போதைக்கு டேர்ம்லாம் பண்ண முடியாது, டைம் கொஞ்சம் தான் இருக்குது, ஒரே ஒரு 6 ரூபா அது எனக்கு வேணாம். ஸோ 20 செகண்ட் இருக்குது, 20 செகண்ட் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ கடல் பேர் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீமியம் ஐட்டம். என்ன மேலே வந்து ஏதோ விழுது, அர்ஜென்ட் விசா, ஓகே. ஸோ கடல் பேர் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து கடல் பேர் வந்து உங்கள் உடம்புல எடுத்துருங்க, அதுக்கப்புறம் இம்ப்ரிண்டிங் பண்ணுங்கள். இம்ப்ரிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்கா. ஸோ இம்ப்ரிண்டிங் பண்ணோடனே 3 ஹவர்ஸ் இருக்கும்போது நான் உள்ளே கடல் பேர் வச்சிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 18-19 நிமிஷமாக மாறிடுச்சு. ஸோ இந்த 19 நிமிஷத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கு. அண்ட் உங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கேண்டி கொடுத்து ஸ்கிப் பண்ணிடுறேன், அதாவது இங்கே பாருங்கள் 3 மணி நேரம் இருக்கிறத வந்து ஸ்கிப் அப் பண்ணிடுறேன். என்ன இன்னொரு ஏதோ சவுண்டு மேலே இருந்த அர்ஜென்ட் விசா, சொர்க்கத்துக்கு போகணுன்னு வந்திருக்கா, சரி அமுச்சு விடுவோம். ஐயோ ஏன் தான் இப்படி என்னை உயிர் எடுக்கிறாங்களோ, சொர்க்கத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும்னு. சரி வாங்க இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குது, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேண்டி வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்ணி விட்டுறேன். ஸோ கேண்டி ஃபீட் பண்ணோன்னே டேப் டூ கடல் கிக்குதா, கடல் குத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 3 ஹவர்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கடல் பேர் உள்ளே வைக்கிறேன், 20 நிமிஷமாக மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கு தான் வந்து கடல் பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ டக்கு டக்குன்னு வந்து நம்ம 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஈஸியாக வந்து இம்ப்ரிண்டிங் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் கடல் பேர் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் கடல் பேர் எதுக்கு யூஸ் ஆகுது, கடல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ ஈஸியான கான்செப்ட் தான். நிறைய பேர் வந்து கடல் பேரை வந்து உள்ளே போட்டு அப்புறம் இம்ப்ரிண்டிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இம்ப்ரிண்டிங் பண்ணாதீங்க, அந்த மாதிரி இம்ப்ரிண்டிங் பண்ணீங்க அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. இம்ப்ரிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கடல் பேர் எடுத்து உங்கள் உடம்புல வச்சுக்கோங்க, டைனோட உடம்புல வைக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி இன்னொரு வீடியோவில்
இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் வித் மீ டில்லி. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ முடிஞ்சது. அப்படியே மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹார்ட் கோர் புட்டில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தில் பை ஃப்ரம் வித் மீ டில்லி கைஸ், பை பை, டாட்டா, சி யூ. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, பாய்.